கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இன்னிர வணக்கங்கள். மீண்டும் கல்வி டிவியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் பார்த்து கொண்டிருப்பது தரம் 5 புலமை பரீட்சையினுடைய வினாக்கள் தொடர்பான விளக்கங்கள். இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருப்பது யாழ்ப்பாண கல்வி வலயத்தினுடைய முன்னோடி வினாத்தாள் ஒன்றினுடைய பகுதி 1 தொடர்பான வினாக்களை இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்கள் இந்த வினாக்கள் தொடர்பான விளக்கங்களை நன்கு விளங்கி கொண்டு இனிவரும் பரீட்சையிலே நீங்கள் சிறந்த செயல்பாடு ரீதியாக சிறந்த முன்னேற்றத்தை பெற்று கூடுதலான புள்ளிகளை எடுக்க வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நாங்கள் வினாக்களுக்கு செல்வோம். யாழ்ப்பாண வலய கல்வி அலுவலகம் ஆரம்ப பிரிவு தரம் 5 புலமை பரிசில் விசேட மாதிரி பரீட்சை 2021. முதலாம் இரண்டாம் வினாக்களில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்க. இப்போ நாங்கள் முதலில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த உருவை தெரிவு செய்யட்டோம். இப்போ பார்ப்போம், இங்கே தூக்கு குண்டு இருக்குது, அதே போல் இது நீர்மட்டம் இருக்குது, அதே போல் இங்கே மணியாசி இருக்குது. இவெல்லாம் மேசன் பயன்படுத்தும் உபகரணம். ஆகவே மேசன் பயன்படுத்தும் உபகரணம் இங்கே எது இருக்குதுன்னு சொன்னால், முதலாவது உளி வராது, மூன்றாவது கைவாள் வராது. ஆகவே இங்கே சாந்தகப்பை அல்லது மேசன் கரண்டி வரும். ஆகவே விடை 2. அதே போல் அடுத்தது 2வதில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், எல்லாம் நாங்கள் இது நரம்பு கருவிகளாக அமைகின்றன. இவையாவும் நரம்பு கருவிகள், இவ்வளவும் நரம்பு கருவிகள். ஆகவே நரம்பு கருவிகளுக்குரிய விடை முதலாவது விடை. சரியா? அப்படி இலாகவே இப்படி செய்யும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். 3, 4 ஆகிய வினாக்களில் உள்ள சோடி சொற்களுக்கு மிக பொருத்தமான உருவை தெரிவு செய்க. அப்போ பார்ப்போம், இங்கே ஒளி வெப்பம், ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது. ஒளியையும் வெப்பத்தையும் தருவது, முதலாவது ஒளியை மட்டும் தரும், இரண்டாவது வெப்பத்தை மட்டும் தரும், மூன்றாவது ஒளியையும் வெப்பத்தையும் தரும். அடுத்த 4வது வினா, முட்டையிடும் கூடு கட்ட தெரியாது. முட்டையிடுவர், கூடு கட்ட தெரியாது. எங்களுக்கு இங்கே விடை குயில். அடுத்தது கொக்கு இருக்குது, அடுத்த காகம் இருக்குது. அப்போ பெண் குயில் இப்படி வெறி வெறியே இருக்கும், ரைட்? சரி, அடுத்த பார்ப்போம். 5வது, ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத சொற்களை இடம்பெறும் அடைப்பை தெரிவு செய்க. ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கலாம், கண், நேத்திரம், விழி, இவ்வளாம் கண்களுக்குரிய ஒத்தகரத்துள்ள சொல், ஒத்தகரத்துள்ள சொல். அதே போல் ஞாயிறு, கதிரவன், பகலவன், இவ்வளாம் அதே போல் ஒத்தகரத்துள்ள சொல். ஆகவே அடவி வானகம் என்பது வேறு, வானகம் என்பது வேறுபட்ட சொல். அடவி காடு ரெண்டும் ஒன்று, வானகம் வேறுபட்ட. ஆகவே இங்கே நாங்கள் விடையை கொடுக்கலாம், 3வது கேட்கப்பட்ட கேள்விக்கு பொருத்தமான தொடர்பு இல்லாத சொற்கூட்டம் 3வது. அதே போல் முக்கோணி, சதுரமுகி, செவ்வகம், இவ்வளவும் நாங்கள் இதில் நாங்கள் பார்ப்போம். இதை முதலாவதை விட்டுட்டு 2வது பார்ப்போம். நான்முகி, உருளை, கனவுரு, இவளாம் திண்ம உருக்கள், திண்ம உருக்கள். அதே போல சதுரம், வட்டம், முக்கோணி, இவளாம் தள வடிவம், தள வடிவம். ஆகவே முக்கோணி தள வடிவம், சதுரமுகி திண்மம், அதே போல செவ்வகம் தள வடிவம். ஆகவே இங்கே வேறுபட்டது என்ற கேள்விக்கு நாங்கள் அளிக்கக்கூடிய விடை 3வது விடை. ரைட்? அப்ப நாங்கள் இப்படி செய்யலாம். அடுத்த பாப்பம், 2வது பக்கத்தில் உள்ள வினாக்களை பார்ப்போம். 7வது வினா, 7வது வினாவை பார்ப்போம். 1,2 என்றவாறு 100 வரையில் எண்களை எழுதும் போது பூச்சியம் எழுதப்படும் இடம்பெறும் தடவைகளை தினை கேட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் பூஜ்ஜியம் எழுதப்படும் தடவைகள் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் பூஜ்ஜியம் முதலாவது 10 செட்டுக்கு 10 வருவர், அடுத்த 20 வருவர், அடுத்த 30, அடுத்தது 40, 50. இதில் வந்து எத்தனை நாங்கள் 1, 2, 100 வரையில் எழுத விடும். அப்போ 40, 50, 60,
எழுபதில் வருவர், எண்பதில் வருவர், தொண்ணூறில் வரும், நூறில் வரும், நூறு வரும். இப்படி எழுதி போட்டு எண்ணினமெண்டா எங்களுக்கு ஒற்று பிழையும் வராது. எழுதி போட்டு எண்ணினமெண்டா ஒரு பிழையும் வராது. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று விடை, பதினொன்று மூன்றாவது விடை. சரி, இப்படி இலகுவாக செய்யலாம். அடுத்த பாப்பம் எட்டாவது. இவ்வுருவில் காணத்தக்க சதுரங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்கு. சதுரங்களின் எண்ணிக்கை வேண்டாம், நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு, இதில் நாலு இருக்குது. அதே போல் இதில் அஞ்சு, அடுத்தது இதை சேர்த்தா அஞ்சு, இதை சேர்த்தால் அஞ்சு, இதை சேர்த்தால் ஆறு, இதை சேர்த்தால் ஏழு, இதை ஆக்கினால் எட்டு. அதே போல் இந்த சின்னன் உள்ளுக்குள்ளே உள்ள இந்த நாளையும் சேர்த்தால் ஒன்பது. அதே போல் பெருசு பலாத்தையும் அப்படி முழுமையாக சேர்த்தால் பத்து. ஆகவே விடை பத்து, மூன்றாவது விடை. ரைட், அடுத்த பாப்பம் ஒன்பது. ஒன்பதாம் பத்தாம் வினாக்களில் எண்கள் இடப்பட்ட கோலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடை யாருன்னு சொல்லிக்கிட்டு. அப்போ நாங்கள் பார்க்கலாம் இங்கே. அப்போ இங்கே பார்ப்போம், இவ்வளாத்தையும் கூட்டி பார்ப்போம். கூட்டி பார்த்தோமென்றால் ஏழும் நாளும் ஏழை கூட்டி பார்க்குறோம். அப்போ ஒன்றொன்றே கூட்டி பார்ப்போம். ஏழு நாளும் பன்னெண்டு, ஏழு நாளும் ஏழு நாளும் பதினொன்று. அப்போ ரெண்டையும் கூட்டினால் இங்கே பதினொன்று வரும். அதே போல் ஒன்பது மாறும் பதினஞ்சு, பதினஞ்சு இவ்வளாத்தையும் கூட்டி விட்டால், அதாவது இவ்வளாத்தையும் கூட்ட இங்கே வருது, இவ்வளாத்தையும் கூட்ட இங்கே வருது. அஞ்சு மூன்று மாறு ரெண்டு இருபத்தி ஆறு வருது. ரைட், அதே போல் இவ்வளாத்தையும் கூட்டி விடுவோம். இவ்வளாத்தையும் கூட்டி விட்டால் எட்டும் அஞ்சும் பதிமூன்று, அதே போல் ஏழும் ஒன்பதும் பதினாறு. ஆகவே விடை இவ்வளாத்தையும் கூட்டி விட்டால் ஒன்பது ரெண்டு இருபத்தி ஒன்பதுண்டு வருது. ஆகவே நாங்கள் இங்கே இதையும் இதையும் கூட்ட ஏதாவது ஒரு விடை வரணும். இதை கூட்ட நாங்கள் ஏழு மாறும் பதிமூன்று வரும். இருபத்தி ஏழில் பதிமூன்று போனால் மிச்சம் எவ்வளவுண்டு பார்த்தோமென்றால், ஏழுலேருந்து மூன்று போனால் நாலு, ரெண்டுலேருந்து ஒன்று போனால் ஒன்று. இங்கே பதினாலு வந்தால் தான் இங்கே எவ்வளோ வரும், ஏழு இருபத்தி ஏழுண்டு வரும். பதினாலுக்கு இங்கே ஒன்பது இருக்குது. ஆகவே இன்னொரு அஞ்சை சேர்த்து விட்டோம்னா இங்கே சரியே வரும். ஆகவே விடை ஐந்து, முதலாவது விடை. அப்போ இங்கே அஞ்சை சேர்த்து விட்டால் அதுக்கான விடை வரும். ரைட், அப்போ புள்ளிக்கோட்டில் வர வேண்டியது ஐந்து. சரி, அடுத்த பாப்பம் பத்தாவது கேள்வியை பாப்போம். அப்போ பார்ப்போம், இதில் பார்ப்போம். இதில் பார்த்தோமென்றால் கவனிங்கோ, இதில் அடுத்த எண்கோலத்தில் பார்த்தோமென்றால் இது ரெண்டையும் பெருக்கினால் நாலு தர ஆறு சமன் இருபத்தி நான்கு, இருபத்தி நான்கில் அரைவாசி பன்னிரெண்டு. அதே போல் எட்டு தர மூன்று சமன் எண்மூன்று இருபத்தி நாலு, அதில் அரைவாசி பன்னிரெண்டு. அதே போல் அஞ்சு தர நாலு சமன் ஐநான்கு இருபது, இருபதில் அரைவாசி பத்து. ஆகவே விடை மூன்றாவது பத்து. ரைட், அடுத்தது ஒன்பதாவது. ஒன்பதாவது பத்தாவது கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது பதினோராம் கேள்வி. பதினோராவது கேள்வியை பார்ப்போம். இந்த மூன்று அட்டைகளிலும் உள்ள உரோம இலக்கங்களை இறங்கு வரிசைப்படி வைத்தால் உருக்கள் அமையும் ஒழுங்கு எதென்று கேட்டிருக்குது. அப்போ மூன்று அட்டை ரோமன் இலக்கங்களை ரோமன் இலக்கங்களை தான் இறங்கு வரிசைப்படுத்தட்டான். அப்போ இறங்கு வரிசைப்படுத்தினோம்னா கூடினிலிருந்து குறைஞ்சதுக்கு இறங்கு வரிசைப்படுத்தணும். அப்போ இது இந்த ஒவ்வொரு ரோமன் இலக்கணத்துக்கும் உரிய இலக்கங்கள். இது ஏழை குறிப்பர், இது ஒன்பதை குறிக்கும், இது நான்கை குறிக்கும்.
ஆகவே நாங்கள் முதலாவது 9 குறிய ix வரணும் இது முதலாம் நம்பர்ல வரும் முதலாவது வர வேண்டியது ix இரண்டாவதுல வர வேண்டியது இது மூன்றாவதுல வர வேண்டியது ஆவே வட்டம் முதலாவது வந்த விடை அடுத்து செவ்வகம் இரண்டாவது வந்த விடை முக்கோணம் மூன்றாவது வந்த விடை எத்தனையாவது விடை இருக்குது இரண்டாவது விடை ஆவே தான் சரியான விடை அடுத்து பாப்போம் 12வது பன்னிரண்டாவது கேள்வி பாப்போம் நான்கு இலக்கங்களை கொண்ட எண் உள்ளது அப்ப 1 2 3 4 நான்கு இலக்கங்களை கொண்ட எண் சரி நாங்க அதுக்கு பட்டியே போட்டு விடுவோம் நான்கு இலக்கங்களை கொண்ட எண் உள்ளதா ரைட் நான்கு பட்டி போட்டுட்டோம் நான்கு இலக்கங்களை கொண்ட எண் உள்ளது ஒரு எண் உள்ளது அந்த எண்ணின் முதலாம் இலக்கம் மூன்றாம் இலக்கத்தின் நான்கு மடங்கு முதலாம் இலக்கம் மூன்றாம் இலக்கத்தின் நான்கு மடங்கு அப்ப இப்படி வருவேறண்டா தர நான்கு இந்த இலக்கம் நான்கு மடங்கு வருவேறா இரண்டாம் இலக்கம் இரண்டாம் இலக்கம் நான்காம் இலக்கத்தின் ரெண்டு மடங்கு அப்ப இரண்டாம் இலக்கம் நான்காம் இலக்கம் நான்காம் இலக்கத்தின் ரெண்டு மடங்கு அப்ப தர ரெண்டு இவெண்கள் கீழே தரப்புள்ள எண்கள் யாதாக இருக்கலாம்டா நாங்க ஒன்றொன்றை போட்டு பார்க்கலாம் அப்ப ஒன்றொன்றை போட்டு பார்த்தோம்டா இதுக்கான சரியான விடை பெறும் இப்ப நாங்கள் முதலாவது எண்ணை போட்டு பாப்போம் 2 6 8 3 சரி வருதான்னு பாப்போம் அப்ப 36 சரி 8 32 அப்ப இங்க 8 2 4 மடங்கு வராது அதனால முதலாவது விடை பிழை முதலாவது விடை பிழை அப்ப இனி இரண்டாவது விடையை செட் பண்ணி பார்க்கிறது அப்ப இரண்டாவது விடையை செட் பண்ணி பாப்போம் என்றால் ரைட் 8 3 2 6 8 3 2 6 சரி வருதான்னு பாப்போம் ஈர் நாங்கெட்டு சரி 6 2 12 வரே இல்லை அதனால அதுவும் பிழை நாங்கள் இப்படி இப்படி செய்து பார்த்து விடையில இருந்தால் இந்த இதான் விடையில இருந்து செய்து பார்க்குறேன்னு சொல்வது அடுத்து இனி மூன்றாவதை போட்டு பார்க்க போகிறோம் 8 6 2 3 8 மூன்றாவதை போட்டு பார்ப்போம் 8 6 2 3 அப்ப 3 2 6 ஈர் நாங்கு 8 ஆவே இது சரியான விடை மூன்றாவது சரியா இப்ப இப்படி செய்யலாம் அதே போல 13வது வினா பண்ணை ஒன்றில் உள்ள ஆடு கோழி ஆகிய பிராணிகளின் கால்கள் எண்ணிக்கை 32 ஆகும் ஆடு கோழி ஆகியவற்றின் கால்கள் எண்ணிக்கை 32 இப்போ நாங்கள் அதுக்கு மார்க் பண்ணணும் ஆடு கோழிகள் ரெண்டும் இது ரெண்டு இது நாலு கால் பிராணி இது ரெண்டு கால் பிராணி அப்போ 32 அப்பண்ணையில் உள்ள கோழிகள் எண்ணிக்கை யாதாம் அப்போ நாங்கள் கோழிகள் எண்ணிக்கை தான் விடையே தந்திருக்கிறாங்க அப்போ கோழிகள் எண்ணிக்கை விடை என்றால் இங்கே நாங்கள் இது கோழி இப்போ நாங்களே நிறைய இது கோழி இங்கால ஆடு போட போகிறோம் போட்டுட்டு செய்ய போகிறோம் செய்தமண்டால் இங்கே 32 6 ரெண்டு கால் தானே கோழிக்கு அதனால் 6 கால் வருவார் இங்கே ஆட்டுக்கு நாங்கள் மிச்சமே கிடக்கிற கால் 32 6 போனால் 32 6 போனால் 32 இப்போ 32 6 போனால் எத்தனை நாங்கள் பார்க்கலாம் 32 இதுக்குரிய 6 காலம் போனால் மிச்சம் அவ்வளான்னு பார்க்கலாம் பன்னெண்டுலேருந்து 6 போனால் 6 அதே போல் இதில் 2 இருக்கும் ஆவே 2 26 இருக்கும் 26 4 பிரிக்கலாமா ஆட்டுக்கு 4 கால் 4 பிரிக்கலாமாண்டா இல்லை ஏனென்றால் நான் 6 24 மிகுதி 2 மிகுதி 2 வந்தால் அந்த கால் ரெண்டையும் என்ன செய்கிறது ஆகவே முதலாவது விடை புலை முதலாவது விடை புலை ரெண்டாவது விடையை செட் பண்ணுவோம் ரெண்டாவது விடை
நான்கு ஆவே கோழி நான்கு இங்கால மா ஆடு வரும் அப்போ கோழி நான்குண்டா ரெண்டு கால் வரும் ஈர் நான்கு எட்டு கால் இலை வரும் எட்டு கால் வரும் எட்டு காலண்டா முப்பத்தி ரெண்டுல இருந்து இவருக்குரிய கோழிக்குரிய எட்டு காலை கழிக்கிறது கழிச்சா பன்னெண்டுல எட்டு போனால் நாலு வரும் அதே போல இங்கே இதில் கடன் எடுத்தாச்சு ரெண்டு இருக்குது அப்போ இருபத்தி நாலு வரும் இருபத்தி நாலு ஆட்டுக்குரிய நாலு கால் நாலால் பிரித்தா சரி பெரு தோண்டு வரும் நான் ஆறு இருபத்தி நாலு மீதி வராதபடியே இதுதான் அந்த விடை ஆகவே விடை ரெண்டாவது ஏனென்றால் கோழிக்குரிய காலை கழித்தவுடன் மிகுதியாக உள்ள கால் நான்கின் மடங்குகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான்கின் மடங்குகளாக வருவது ஆடுகளுடைய கால்களாகும் ஆகவே விடை விடை இரண்டாவது சரியானே அப்போ இப்படி செய்யலாம் அப்போ நாங்கள் என்ன வேண்டால் இந்த இதில் வந்து பதிமூன்றாவது கணக்குக்கு நாங்கள் இப்போ அதில் சொல்லப்பட்ட போல இங்கே கோழிகளின் எண்ணிக்கையை கழித்தால் மீதியாக உள்ளது கோழிகளின் எண்ணிக்கையை கழித்தால் மீதியாக உள்ளது ஆடுகளுடைய கால்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே ஆடுகளுடைய கால்கள் எண்ணிக்கை நான்கு ஒவ்வொரு ஆடுக்கும் நான்கு மிகுதியாக உள்ள கால் நான்கின் மடங்களாக இருந்தால் அந்த விடை சரி என்று எடுக்கிறது அப்போ முன்னுக்குள்ளது கோழிகள் கோழிகள் ரெண்டு தரப்பட்ட விடையை ரெண்டாளை பெருக்கணும் என்றால் கோழிகள் கால்களுக்கு ரெண்டு ஆகவே ரெண்டாளை பெருக்கினால் அந்த தரப்பட்ட கோழிகளுக்குரிய மொத்த கால் வரும் அந்த மொத்த காலிலிருந்து மீதியை கழிக்கிறோம் அதாவது ஏற்கனவே ரெண்டு ஆடுகள் கோழிகளுடைய ரெண்டுன்றே மொத்த கால் முப்பது அண்டு தந்திருக்கு முப்பத்தி ரெண்டு அண்டு தந்திருக்குது ஆகவே இங்கே விடையில தார கோழிகளின் காலை கழிக்க மீதியாக உள்ள கால் இருக்கும் மொத்த கால் முப்பத்தி ரெண்டு மீதியாக உள்ள கால் இருக்கும் அந்த மீதியாக உள்ள காலை நான்கு மடங்காக இருக்கான்னு பார்க்குறது ஏனென்றா ஒரு ஆட்டுக்கு நாலு கால் ஆகவே எத்தனை ஆடுண்டு நாங்கள் சமந்து மீதி வந்தால் அதில் நான்கு மடங்கு நாலால் பிரிக்க மீதி வந்தால் அந்த விடை எடுபடாது ஏனென்றால் கால் மிஞ்சாது மிஞ்சி நாங்கள் விட பிள்ளையுண்டு அர்த்தம் அதனால் இந்த கேள்வி இப்படி நாங்கள் செய்ய முடியும் ஆகவே அடுத்தது போவோம் பதினான்காவது கேள்வி கீழே தரப்பட்டுள்ள தொடர்புகளை விளங்கி பதினாலு பதினைஞ்சு ஆகிய வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது அப்போ நாங்கள் இதில் பயன்படுத்தப்படுற தந்திரமான வழிமுறை இங்கே ஒத்த உருக்களுக்கு நாங்கள் பங்கிட்டு போடலாம் ஆகவே இங்கே ரெண்டு முக்கோணத்தையும் கூட்டினால் பதினாறுண்டா ஒரு முக்கோணத்துக்கு எட்டு இப்போ இதிலே நாங்கள் போட வேணும் அப்போ இங்கே எட்டு இங்கே எட்டு அப்போ எட்டு மட்டும் பதினாறு ஆகவே இந்த முக்கோணத்துக்கு எட்டு இந்த முக்கோணத்துக்கு எட்டு ஆகவே எட்டுலேருந்து ரெண்டு போனால் ஆறு சதுரத்துக்கு ஆறு ஆகவே இந்த சதுரத்துக்கு ஆறு எட்டு மாறும் இப்போ எட்டு மாறும் எத்தனையுண்டு வட்டத்துக்கு இவ்வளோ வரும் இப்போ முக்கோணத்தின் படி எடுத்துட்டால் எட்டு எட்டு உண்டு இப்போ இந்த சதுரத்தின் படி எடுத்து எட்டுலேருந்து ரெண்டு போனால் ஆறு இப்போ முக்கோணம் சதுரம் எட்டு மாறும் உங்களுக்கு பதினாலுண்டு விட வரும் வட்டத்துக்கு பதினாலு அப்போ இனி கேள்விக்கு போவோம் கேள்வி இப்போ ஈஸியாக செய்யலாம் சதுரத்துக்கான உரிய பொருத்தமான பெருமானம் என்னென்று சதுரத்துக்கான பெருமானம் ஆறு வட்டத்துக்கு பொருத்தமான பெருமானம் என்னென்று வட்டத்துக்கு பொருத்தமான பெருமானம் பதினான்கு ரைட் அடுத்ததுக்கு போவோம் கவிதையை வாசித்து பதினாறாம் பதினேழாம் வினாக்களுக்கு விடை தருகின்ற இருக்குது அப்போ நாங்கள் பதினாறாம் பதினேழாம் வினாக்களுக்கான விடையை கவிதையிலிருந்து தரட்டாம் ஆகவே நாங்கள் பார்ப்போம் பார்த்ததும் நல்ல ஆசையை உண்டாக்கும் கண்களை சிமிட்டும் தலையை ஆட்டும் அப்பா சந்தையிலிருந்து கொண்டு வந்த அழகுமிக்க பொம்மை பொம்மையை கொண்டு வந்து தந்தவர் யாராள் அப்பா பொம்மையின் இயல்பு அல்லாதது எது என்று கேட்டிருக்குது கண்களை சிமிட்டுதல் இங்கே சொல்லியிருக்கு கண்களை சிமிட்டும் என்று அதனால் முதல்ல அதை விட வராது தலையை ஆட்டுதல் இங்கே சொல்லியிருக்கு ஆவே இதில் இடம் பெறாதது ஆடுதல் பதினெட்டாவது கல்வியை பார்ப்போம் பதினெட்டாவது தரப்பட்டுள்ள கோலத்தில் உள்ள பெருமையான கண்டத்திற்கு பொருத்தமான விடையை விடை எது என்று கேட்டிருக்கு அப்போ நாங்கள் அதில் பார்ப்போம் ப
பதினெட்டாவது கேள்வி. அப்ப இங்க பாப்போம், இதுல முக்கோணம் இருக்குது. முக்கோணம் எப்படி போகுது அதோட ஓட்டப்பாதையை நாங்க பார்க்கலாம். அப்ப இங்க முக்கோணம் இங்க முதலாம் இடத்துல நின்றது மூன்றாம் இடத்து என்ன நான்காம் இடத்துக்கு போற. இங்க இவர் ரெண்டாம் இடத்துக்கு வருது. வட்டம் மூன்றாம் இடத்துல இருந்து இதுக்கு போகுது, கடைசியில் நின்றது அப்ப பின்னுக்கு வருது. அப்ப நாங்க இதே போல இதை பார்ப்போம். அடுத்ததுக்கு இதே போல நாங்க போட வேணும். அப்ப ஓட்டப்பாறை அதே போல போட்டு விட்டோம்னா இங்க சரியே வரும். அப்ப நாங்க பார்ப்போம், முதலாம் இடத்துக்கு நின்றவர் மூன்றாம் இடத்துக்கு போகணும். ஆகவே இங்கே சதுரம் மூன்றாம் இடத்துக்கு போயிருக்குது. ரெண்டாம் இடத்துல நின்றவர் முதலாம் இடத்துக்கு வரணும். ஆகவே வட்டம் முதலாம் இடத்துக்கு வந்திருக்குது. அதே போல் மூன்றாம் இடத்துல நின்ற வட்டம் இங்கே ரெண்டாம் இடத்துக்கு வரணும். ஆகவே மூன்றாம் இடத்துல நின்ற செவ்வகம் ரெண்டாம் இடத்துக்கு வரணும். அதே போல் இங்கே கடைசியில் உள்ள செவ்வகம் மூன்றாம் இடத்துக்கு வருது. ஆகவே கடைசியில் உள்ள முக்கோணம் மூன்றாம் இடத்துக்கு வரும். இப்போ இப்படி வந்தது. ஆகவே நாங்கள் அடுத்ததுக்கு நாங்கள் தீர்மானிப்போம். இதே ஒழுங்கில் வருதுண்டா, நாங்கள் இதே போல் அடுத்தது செய்வோம். முதலாம் இடத்துல இருந்த வட்டம் எங்களுக்கு எத்தனாம் இடத்துக்கு போகணும் என்றால் கடைசிக்கு போகணும். இங்கே வட்டம் வரணும் கடைசி. அதே போல் ரெண்டாம் இடத்துல நின்றது முதலாம் இடத்துக்கு வரும். ஆகவே ரெண்டாம் இடத்துல நின்ற செவ்வகம் முதலாம் இடத்துக்கு வரணும். ஆகவே இங்கே செவ்வகம் முதலாம் இடத்துல வரும். அதே போல் மூன்றாம் இடத்துல வந்தது மூன்றாம் இடத்துல வந்தது இங்கே ரெண்டாம் இடத்துக்கு வரணும். அப்போ மூன்றாம் இடத்துல நின்றது ரெண்டாம் இடத்துக்கு வரும். ஆகவே மூன்றாம் இடத்துல நின்ற முக்கோணம் ரெண்டாம் இடத்துல வரும். அடுத்தது நாலாம் இடத்துல நின்றது மூன்றாம் இடத்துக்கு போகணும். ஆகவே நாலாம் இடத்துல நின்ற சதுரம் மூன்றாம் இடத்துக்கு போகும். அப்போ இப்படி இடப்புறம் இடங்கள் மாற்ற ஒழுங்கு வச்சு நாங்கள் தீர்மானிக்கலாம். இந்த விடை எத்தனையாவது காட்டுது? ரெண்டாவது காட்டும் பாருங்க. ரெண்டாவது விடை இருக்குது, செவ்வகம் முக்கோணம் சதுரம் வட்டம். சரியான கணித செய்கையை காட்டும் விடையை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ பார்ப்போம், சமனுக்கு இங்காலையும் அங்காலையும் சரியே இருக்கணும். அது எந்த விடுன்னு பார்ப்போம். எந்த விட அதுக்கு சரியே இருக்கும்? முதலாவது விட, முதலாவது சௌதியை பார்ப்போம். எப்படி செய்கிறேன்னு, ஈர் சைபர் இது ரெண்டையும் ரெண்டையும் பெருக்க ஈர் சைபர் சைபர்ண்டு விட வேணும். பேர்ந்து சைபரையும் ரெண்டையும் பெருக்க வேணும். அப்போ சைபரையும் பேர்ந்து ரெண்டையும் பெருக்க வேணும். அப்படி சைபரையும் ரெண்டையும் பெருக்கினால் ஈர் சைபர் சைபர்ண்டு அடுத்த விட வேணும். பிறகு ரெண்டையும் ஒன்றையும் பெருக்க வேணும். வந்தவிடையும் டெண்டே வந்தவிட பூஜ்ஜியம் என்ன சாரி என்ன பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் பெருக்க வேணும். ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் விட. ஆகவே இங்காள பூஜ்ஜியம் சமணக்கங்கால பூஜ்ஜியம். ஆகவே இது சரியான விடை, முதலாவது விடை. அப்போ முதலாவது இந்த ரெண்டு தொகுதியும் பெருக்கிறது, வார விடையோட இந்த ரெண்டு தொகுதியும் பெருக்கிறது, பேர்ந்த அந்த விடையோட இந்த ரெண்டு தொகுதியும் பெருக்கும். ஓர் சைபர் சைபர் ரெண்டு கடைசியில் முடிவு. ஆகவே விடை உங்களுக்கு முதலாவது விடையே சரியானது கோவையை காட்டுது. அடுத்த 30 நாட்கள் உள்ள ஒரு மாதத்தில் முதலாம் தேதி சனிக்கிழமையினின் அம்மாதத்தின் 30 தேதி என்ன நாளா? அப்போ முதலாம் தேதி சனி என்றால் எந்தொரு மாதத்திலையும் முதலாம் தேதியும் 29 தேதியும் ஒரே நாளாக அமையும். ஆகவே நாங்கள் இங்கே முதலாம் தேதி சனி என்றால் 1 சனி என்றால் இங்கே 29 ஒரு மாதம் முதலாம் தேதி சனி என்று சொல்லியிருக்கு. ஆகவே 29 தேதியும் சனி தான். ஆகவே 30 தேதி என்னவே இருக்கும்? 30 தேதி ஞாயிறு. ஆகவே விடை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது விடை. அடுத்த பாம் 21 கேள்வி. இருபத்தோராவது கேள்வியில் 21, 22 ஆகிய வினாக்கு உள்ள வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவிச்சு. கண்ணுக்கு சுவரொட்டியும் கண்ணுக்கு சுவரொட்டியும் பத்திரிகையும் போல செவிக்கு கீறு ஆகும்.
அப்ப கண்ணால பாக்குறது சுவரொட்டிய பார்க்கலாம் பாத்திரியாத கட்புல சாதனங்கள் இவளாம் என்ன சமன் கட்புல சாதனங்கள் ஆவே செவிப்புல சாதனங்கள் இதுக்கு விட பெறணும் ஆவே செவிப்புல சாதனங்கள் ஒலிபெருக்கியும் வானொலியும் பெறும் அடுத்த பரீட்சைக்கு சித்தி போல பரீட்சையின் விளைவு சித்தியடை பரீட்சையின் நோக்கம் சித்தி போல வியாபாரத்தின் நோக்கம் என்ன இருக்கும் பரீட்சைக்குரிய நோக்கம் சித்தி பெறுதல் தான் நோக்கம் வியாபாரத்தின் நோக்கம் என்னண்டு கேள்வி கேட்டிருக்கு வியாபாரத்தின் நோக்கம் லாபம் ஈட்டுதல் லாபம் பெறுதல் லாப பணம் பெறுதல் ரைட் அடுத்து 23வது கேள்வியை பார்ப்போம் மாணவனொருவன் வீட்டிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து பாடசாலைக்கு சென்ற விதம் கீழே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது அதற்கமே 23-24 ஆகிய வினாக்களுக்கு விடை மாணவன் வீட்டிலிருந்து பாடசாலை செல்வதற்கு வலப்புறமாக திரும்பிய தடவு இப்ப நாங்க இதை இப்படியே வச்சு பார்த்தோம்டா இப்படியே நாங்க வச்சு பார்த்தோம்டா இப்படி ஒரு ஆள் நிக்கிறேன்டா இவருக்கு வலமிடம் அங்கேன்னு பார்க்கலாம் வலமிடம் இங்கால இப்படி அவர் முன்னுக்கு பார்த்தாருண்டா இங்கே பலம் இருக்கும் இங்கே இடம் இருக்கு ஆகவே வெளிக்கிற பகுதியில் பலமிடம் பார்க்கலாம் அப்போ வெளிக்கிற பகுதி இதுதான் அவர் ஆரம்பிக்கிற பகுதி இது ஆகவே பலம் இங்கால இங்கால இடம் ஆகவே கேள்வி மாணவன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்வதற்கு பலப்புறமாக திரும்பிய தடவைகள்னு எண்ணிக்கை அப்போ பலப்புறம் எல்லாத்துக்கும் நாங்கள் என்னது இப்படி சீப்பு போல போடுறது நிழட்டி விடுறது ஏன்னா கோட்டுக்கு இங்கால பகுதி தான் வலப்புறம் அப்போ கோட்டுக்கு இங்கால பகுதி எல்லாம் பலத்தை காட்டும் எங்கே திரும்பினாலும் பலம் இங்காலான் வரும் ஆகவே வலப்புறத்தில் எத்தனை செங்கோணம் வருமென்று பார்க்குறது அப்போ இந்த நிழட்டப்பட்ட பகுதிக்கு எத்தனை செங்கோணம் 1, 2 அதே போல் 3 செங்கோணம் இருக்குது ஆகவே வலப்பக்கம் திரும்பிய தடவைகளின் எண்ணிக்கை எத்தனை என்றால் 3 அடுத்த மாணவன் பாடசாலை முடிவடைந்து வந்த பாதை வழியே வீடு நோக்கி செல்லும்போது இடப்புறம் திரும்பிய தடவைகள்னு எண்ணிக்கை அப்போ இது வலப்புறத்துக்கு பார்த்துனாங்கள் இனி இடப்புறத்துக்கு பார்க்க போகிறோம் இடப்புறத்துக்கு பார்க்க நாங்கள் அதே போல் இவர் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரண்டா இவர் இங்கேருந்து திரும்பி பார்த்தாரண்டா இங்கே வலப்புறம் இடப்புறம் இதுண்டு பார்க்கலாம் அப்போ இப்படி பார்க்க இங்கே இவருக்கு பலம் இதே இருப்பார் இடம் இதுவே இருப்பார் ஆகவே இடப்புறம் தான் கேள்வி செல்லும்போது வீட்டுக்கு செல்லும்போது இடது பக்கம் திரும்பிய தடை வேண்டாம் இந்த இடது பக்கம் இந்த சைட் கோடு தான் இந்த இடது பக்கத்தை குறிக்கும் ஆகவே இவ்வளாத்துக்கு நாங்கள் நிழட்டி விடுறது நிழட்டி போட்டு நாங்கள் இலகுவே பார்க்கலாம் அப்போ இதில் வர செங்கோணங்கள் எண்ணிக்கையை பார்க்கலாம் அப்போ செங்கோணம் எண்ணிக்கை 1, 2, 3 ஆகவே அதுக்குமான விடை எங்களுக்கு விடை அடுத்ததுக்கும் 3 அப்படிங்கிற விடை சரியா ரைட் அங்கால அடுத்த பாப்பம் 25வது வினா இலக்கங்களுக்கு பதிலாக குறியீடுகளை இட்டு 527 பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது 527 என்பது பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது இக்குறியீடுகளை அப்போ இங்கே 527ண்டா 527 அப்போ பார்ப்போம் சிறிய எண்களை காட்டும் அப்போ இதில் திருப்பி இக்குறியீடுகளை பயன்படுத்தி அமைக்கத்தக்க சிறிய எண்களை தான் கேள்வி அப்போ எங்களுக்கு இப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் சிறிய எண்கள் தான் பார்க்க போகிறோம் ஆகவே சிறிய எண்கள் என்றால் சிறிய எண்களை காட்டும் விடையே தெரியும் சார் சிறிய எண்ணை காட்டாது சிறிய எண்ணா நாங்கள் 10, 5, 7 257 தான் சிறிய எண் 257ண்டா 2க்கு இந்த குறியீடு இது 2 குறிக்கும் இது 5 குறிக்கும் ஆகவே இது 7 குறிக்கும் விடை 3வது விடை சிறிய எண்ணை காட்டும் விடையே தெரியுது அடுத்த பம் 26வது ஒரு மாணவனின் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு உள்ள தூரம் 300 மீட்டர் ஆகும் அவன் காலையில் பாடசாலைக்கு செல்லும் போது மொத்த தூரத்தில் அரைவாசிக்கு சென்று தெரியும் அந்த பாமையில் கோடு போடுவான்
ஒரு மாணவன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் 300 மீட்டர் வந்து இப்படி போடுவோம். 300 மீட்டர் மொத்தம் 300 மீட்டர். அவன் காலையில் பாடசாலைக்கு செல்லும் போது மொத்த தூரத்தின் அரைவாசிக்கு சென்று திரும்பி வீட்டுக்கு வந்தப்ப நாங்கள் அதை போட்டு காட்டுவோம். அரைவாசிக்கு சென்ற, ரைட். அப்போ இங்கே சென்ற தூரம் 150. 150 300 அரைவாசி 150. அரைவாசிக்கு சென்று திரும்பி வீட்டுக்கு வந்தேன், அதிலேருந்து திரும்பி வீட்டுக்கு வரவுக்கு நாங்கள் போடுவோம். திரும்பி வீட்டுக்கு வரார், ஆகவே அதில் ஒரு 150 பேர் போகிறவுக்கு 150 அரை பாசிக்கிறோம். திரும்பி வீட்டுக்கு வந்து மறுபடியும் பாடசாலைக்கு சென்றார். அப்போ திருப்பி பாடசாலைக்கு போகிறார். அப்போ நாங்கள் இதை திருப்பி பாடசாலைக்கு போகிறார். முழு தூரம் 300. ரைட். அப்போ இனி கேள்வி, அவர் சென்ற மொத்த தூரம் என்றா 150. 150 என்றால் அரைவாசி தூரம் போக திரும்பி வர திருப்பி முழுமையான தூரத்துக்கு போக 300. ஆகவே மொத்தம் 5 × 5 = 10 மிச்சம், 3 × 4 = 5, 5 × 6 ஆகவே 600 மீட்டர் இங்கே வரும்படி. ஆகவே 600 மீட்டர் முதலாவது விடை. அடுத்த 27வது கேள்வியை பார்ப்போம். 27வது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியாக எழுதப்பட்டுள்ள வாக்கியங்களை தெரிவு செய்கின்ற இருக்கு. அப்போ கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியாக எழுதப்பட்டுள்ள வாக்கியங்களை தெரிவு செய்கின்ற இருக்கு. அப்போ நாங்கள் பார்ப்போம். நாம் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டோம், இந்த நீ என்ன வராது. அப்போ இது போல, அதே போல் நாம் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டோம் என்றது அடுத்த பாவம். நாம் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டோம் இது போல. ஆகவே சரியான விடை இந்த விடை. அடுத்த பாவம் 28வது, 100 இன் கால்வாசியுடன். 100 இன் கால்வாசி தெரியும், 100 நாளால் பிரித்து விட்டால் கால்வாசி வரும். கால் என்பதற்கு 4 இன் மேல் 1, அதனால் 4 பகுத்து 1 வார விடையை பெருக்க வேணும். 1 பெருக்கினா அதுக்குரிய விட அந்த பின்னத்துக்கான விட வரும். ஆகவே 2 8 மிகுதி 2 20 5 20 மிகுதி 0 ஆகவே 25 × 25 விடை. அப்போ கால்வாசி 25, இந்த கால்வாசி 25. நாங்கள் இப்போ 25, இந்த கால்வாசி எவ்வளவு 25, அத்துடன் 5 கூட்டும்போது வேறு. அப்போ சக 5 சமன் எவ்வளவு 30. ஆகவே இதுக்கான விடை உங்களுக்கு 30 மூன்றாவது விடையே. ரைட். அடுத்த பார்ப்போம். பின்வரும் தொடர்பினை விளங்கி வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்கின்ற இருக்குது. அப்போ பார்ப்போம். இங்கே இதை நாங்கள் பெருக்கினாலும் வகுத்தாலும் இந்த விட வருவோம்டா 12 உருவாகிறோக்கு 4 தர 3. அப்போ நாங்கள் 4 தர 3 12 வரும். அதே போல் 6 தர 2 = 12. அப்போ நாங்கள் 4 தர 3 = 12, 6 தர 2 = 12. வேறு ஏதாவது வருமானு பார்த்தோம்னா இல்லை, பன்னீர் 1 தான் வரும். அப்போ நாங்கள் இங்கே வகுக்க வேணும், வகுக்கேக்குள்ள 3 வரணும். அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னால் இதில் 4 போட்டோம்னா முதலாவது 4 போட்டு பார்ப்போம். 4 போட்டு பார்த்தோம்னா இங்கே பெரிய தானம் எம்முக்கு வர வேணும், ஏனென்றால் வகுக்கிற எண் சின்னனை இருக்கணும், வகுக்கப்பட வேண்டிய எண் பெருசு இருக்கணும். அப்போ இங்கே 4 போட்டு பார்த்தோம்னால் இங்கே 4, இங்கே 3 போட்டு பார்த்தோம்னா 4 × 3 = 12, இங்கே 4 போட்டு பார்த்தோம்னா 3 வகுக்க இயலாது. அதனால் இது செய்ய முடியாதுன்னு நாங்கள் பெறுறது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அடுத்தது 6 போட்டு பார்க்குறது. 6 போட்டு பார்த்தோம்னா 6 6 6, இங்கே 2, 6 தர 2 = 12, இங்கே 6 போட்டு பார்த்தோம்னா 6 2
அப்போ ஆறு வகுத்த என்ன வகுத்தமென்றால் எங்களுக்கு மூன்று பேர். ஆக இந்த எம்முக்கு ஆறு, இந்த எண்ணுக்கு ரெண்டு, ஆறுலேருந்து ரெண்டு போனால், ஆறுலேருந்து ரெண்டு போனால் விடை நான்கு. ஆகவே இதுக்கு சரியான விடை நான்கு. அப்படி பன்னெண்டு வரக்கூடிய விடையை செட் பண்ணி இங்கே போட்டு போட்டு பார்க்குறது. அப்போ நாங்கள் இதுக்கு இப்படியான கணக்குகள் கட்டாயமாக நாங்கள் இப்படி செய்ய வழி போட்டால் சரியே வரும். அடுத்ததை பார்ப்போம். முப்பதாவது வினா, முப்பதாவது வினா, இரு பகுதிகளும் சமணத்து காணப்படும் நிறையை தெரிவு செய்க. அப்போ இரு பகுதிகளும் சமணத்து காணப்படும் நிறையை தெரிவு செய்யட்டாம். அப்போ நாங்கள் போடுவோம். இப்போ நாங்கள் இதுக்கு என்னென்னா வெட்டி செய்ய வேணும். வெட்டி செய்ய சமணற்று காணப்படும். சமணற்று என்ற சொல் முக்கியமானது. சமன் இல்லாமல் காணப்படும். அப்போ நாங்கள் முதலாவது வெட்டி பார்ப்போம். இது இருக்குது, இங்கேயும் இது இருக்குது. அடுத்தது இது இருக்குது, அடுத்த இடத்துல இது இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே. ஆகவே இது சமன், இது வந்து சமன். அடுத்த ரெண்டாவது பட்டி பார்ப்போம். ரெண்டாவது பட்டி பார்ப்போம். இங்கே மேல் மேலே காட்டுறது இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே ஒன்பது இருக்குது, இங்கே ஆறு இருக்குது. ஆகவே சமணத்து காணப்படுவது இது ரெண்டாவது தொகுதி. விடை ரெண்டாவது. இப்படி பார்க்கலாம். சதுரமுகி ஒன்றுக்கு உள்ளதும் உருளை ஒன்றுக்கு இல்லாததுமானது. அப்போ உருளைக்கு உச்சி இல்லை. உருளைக்கு எப்போவுமே உச்சி இல்லை. அப்போ உச்சி உருளைக்கு ஒன்றுக்கு உச்சி இல்லை. உச்சி கிடையாது, உச்சி இல்லை. சதுரமுகிக்கு உச்சி உண்டு. ஆவே விடை முதலாவது. இப்போ இதில் எங்களுக்கு இப்படியான கணக்குகளுக்கு, இப்படி பெறுகின்ற கணக்குகளுக்கு நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது பாடப்புத்தகம் நுண்ணறிவு, அதாவது பார்ட் ஒன் பகுதி ஒன்றுக்கு நாங்கள் எப்போவும் கணித பாடப்புத்தகம் தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது. பகுதி ஒன்றுக்கு கணித பாடப்புத்தகத்தை மையமே வச்சு கொண்டு தான் சகல வினாக்களும் உங்களுக்கு தொடுக்கப்படும். அப்போ நீங்கள் கணித புத்தகம் நல்ல கிளியராக இருக்கணும். இதில் திண்மவுருக்களும் தளவடிவங்களும் திண்மவுருக்களும் என்ற பாடம் இருக்குது. அந்த பாடம் சரியான முறையில் நீங்கள் பாடப்புத்தகத்தில் படிச்சிருந்தால் இதுக்கான விடையெல்லாம் விலகவே செய்யலாம். இப்போ பாடப்புத்தகம் முதல் அதுக்கு தான் இலவச பாட நூலும் அதாவது ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியும் சரியான முறையில் உங்களுக்கு செய்துட்டீங்கன்னா வினாத்தாள் ட்ரெண்டுக்கு தொண்ணூறுக்கு மேலே புள்ளி எடுக்கலாம். அது இங்கேயும் அதோட தொடர்படுத்தி சகல வினாக்களும் கேள்விப்படும். அதனால் இங்கேயும் நீங்கள் கூட எடுக்கலாம். அதனால் பாடப்புத்தகம் கட்டாயம் முக்கியமே பார்க்க வேண்டியது. எனவே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். முப்பத்தி ரெண்டாவது, முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாம் வினாக்களுக்கு, முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாம் வினாக்களுக்கு கட்டமிட்ட பகுதிக்கு பதிலாக பிரதியிடக்கூடிய விடையை தெரிவு செய்க. அப்போ கட்டமிட்ட பகுதிக்கு தான் கேள்வி. கட்டமிட்ட பகுதி எது? எட்டு மேலும். இதுதான் கட்டமிடப்பட்டிருக்கு. அப்போ எட்டு மேலும் பதினஞ்சு. இந்த பதினஞ்சை கொண்டாட விடை என்னென்று தான் நாங்கள் பார்க்க வேணும். அப்போ பத்து மேலும் பதினஞ்சா? இல்லை. பத்தில் ஒன்று போனால் பதினஞ்சா? இல்லை. மூ அஞ்சு பதினஞ்சு. ஆக இவிடை மூ அஞ்சு பதினஞ்சு. இதுதான் அந்த பதினஞ்சை கொண்டு வர்றது. இந்த பதினஞ்சுக்கு பதிலாக இங்கே இருக்குது பதினஞ்சு. ரைட். அடுத்ததும் அப்படித்தான். பதினேழும் பதினெட்டும் அங்கே கூட்டி பார்க்குறது, முதல்ல கூட்டி பார்க்குறது. பதினேழு பதினெட்டு ஆக எட்டு மேலும் பதினஞ்சு ஒன்று மிச்சம். ஒன்று மூன்று ரெண்டு மூன்று மூன்று முப்பத்தி அஞ்சு பேர வேணும். அப்போ முப்பத்தி அஞ்சு வரக்கூடிய விடை முப்பத்தி அஞ்சு வர வேணும். முப்பத்தி அஞ்சு வரக்கூடியது இங்கே பார்த்தோம்னா இருபத்தஞ்சும் பத்து, இருபதும் பத்து முப்பது, முப்பத்தி அஞ்சு. ஆகவே இதுக்கான விடை எங்கே இருக்குது? முதலாவதிலே இருக்குது, முப்பத்தி அஞ்சு. ஆகவே விடை முதலாவது விடை சரியே இருக்கு, முப்பத்தி அஞ்சு. சரி, அடுத்த பார்ப்போம். முப்பத்தி நாலாவது வினா, முப்பத்தி நாலாவது வினா பாபம். சமாதானம் என்னும் சொல்லில் உள்ள சில எழுத்துக்களை கொண்டு ஆக்க முடியாத சொல்லுது. சமாதானம் என்றால்
இங்கே மாவண்ணாக இருக்கிற பவண்டையும் பார்க்கலாம். நாங்கள் ஆக்க முடியாத சொல்லண்டா, மாவண்ணாக இருக்குது. சரி, மாவண்ணாக இருக்குது. மாவண்ணா இங்கே இருக்குது, இங்கேயும் மாவண்ணா இருக்குது. அடுத்த தானா இங்கே இருக்குது, ஆனால் இங்கே எங்கேயாவது தானா இருக்குதா? இது தாவண்ணா, இது வராது. தாவண்ணா இரு தாவண்ணா இருக்குது, தானா இல்லை. ஆகவே விடை, முதலாவது விடை, ஆக்க முடியாத சொல் முதலாவது. மானத்துக்கு மாவண்ணா இருக்கு, நானா இருக்கு, மண்ணா இருக்கு. தானத்துக்கு தாவண்ணா இருக்கு, நானானு. ஆகவே முதலாவது விடை சரியான விடை இருக்கு. அடுத்த பார்ப்போம். 35-ஆம் 36-ஆம் வினாக்களுக்கு 35-ஆம் 36-ஆம் வினாக்களுக்கு வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்ய வேண்டியிருக்குது. அம்மா காய்கறிகளை கொண்டு வருவதற்கு சந்தைக்கு சென்றார், பிள்ளைகள் விளையாடுவதற்கு மைதானத்துக்கு சென்றனர். அம்மா பிள்ளைகளின், அம்மாவுக்கு பிள்ளைகளை போட்டுக்கான் அழுவாய்க்கு அழுவாய். அப்போ அம்மா காய்கறிகளை கொண்டு யார் சென்றார்? அம்மா. அதே போல் சென்றனர் யார்? சென்றனர் பிள்ளைகள். ஆகவே இழுவாய்க்கு இழுவாய், அம்மா பிள்ளைகள். சந்தைக்கு செயற்பட பொருள். அப்போ சந்தைக்கு சென்றார், எதற்கு சென்றார்? சந்தைக்கு. அப்போ எதற்கு சென்றனர்? மைதானத்திற்கு. ஆகவே 35-ஆவதுக்கு விட நீங்கள் எதற்கு சென்றனர்? மைதானத்திற்கு. அப்போ மைதானத்திற்கு, அதே போல் இங்கே சந்தைக்கு. ஆகவே விடை மைதானத்துக்கு என்ற விடை வருவேன். அடுத்த 36, நல்ல பிள்ளைகள் ஆசிரியரின் வார்த்தைகளை செவிமடுக்கின்றனர். பிரசித்தி பெற்ற பாடகர் இனிமையான குரலில் பாட்டு பாடினர். பிள்ளைகள் பாடகரின் செவிமடுக்கின்றனர், செவிமடுக்கின்றனர். அப்போ செவிமடுக்கின்றனர் இல்லைனா வரணும். செவிமடுக்கின்றனர் என்பது ஒரு பயனிலை. ஆவே பாடர் இனிமையாக பாடினர், பாடினர் என்பது அடுத்தது பயனிலை. அப்ப நாங்க என்ன போடணும் என்றால், பாடினர் இதுக்கு விடை பாடினர். சரியா? அடுத்தது 37-ஆவது பார்ப்போம். 37-ஆவது தரப்பட்டுள்ள கவிதையின் 4 வரிகளின் சரியான ஒழுங்குமுறையை முறை யாது என்று கேட்டிருக்குது. ஆவே நாங்கள் இதுக்கு பார்ப்போம், எல்லுக்கு பார்ப்போம். எங்கள் பள்ளிக்கூடமே, அப்போ இது கொண்டு போடலாம். எங்கள் பள்ளிக்கூடமே, அதேபோல் மற்ற இது வரலாம். எளிமை மிக்க நிலையமே, எளிமை மிக்க நிலையமே. அதே போல் அங்கே சென்று கற்பதால் 3-ஆவது அறிவு மேலும் வளருமே 4-ஆவது. அது விட இது 2-ஆவது இதுக்கு சரியே வேணும். அடுத்த ஒரு இங்கையில் தீபன். அப்போ அடுத்த 38 அங்கேயே பார்ப்போம். அப்போ 38-ஆங்கல்லியை பார்ப்போம். ஒரு நிறையில் தீபன் தொடக்கத்திலிருந்து 12-ஆவதாக நிற்கிறான். அப்போ தீபன் 12-ஆவதாகண்டா, தீபனுக்கு முன்னுக்கு தீபனியில் நிற்கிறார். தீபனுக்கு முன்னு தீபன் 12-ஆவதாகண்டா, தீபன் ஒரு ஆள், அதுதான் 12-ஆவதாக அவர் நிற்பேன். முன்னுக்கு 11 பேர் நிற்பாங்க. அவன் கடைசியிலிருந்து 5-ஆவதாக நிற்கிறான்டா, அதுக்கு முன்னுக்கு தீபனுக்கு முன்னுக்கு 4 பேர் நிற்பாங்க. இதற்கேற்ப நிறையில் எத்தனை நபர்கள் இருக்கின்றனர்? 11, 12, 12, 4, 16 பேர் வரும் விடை. இப்போ 16 முதலாவது விடை. அந்நிலையில் பரதன் தொடக்கத்திலிருந்து 7-ஆவதாக நிற்கிறான். அந்நிலையில் அவனுக்கு பின்னால் எத்தனை பேர்? தொடக்க பரதனை பாம்பப்போ அடுத்த கோட்டுப்படம் ஒன்றுகிறது. கீழே கோட்டுப்படம் ஒன்றுக்கு ரிப்போர்ட் செய்யலாம். அடுத்த கோட்டுப்படம், அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 16 பேர். 16 அந்நிலையில் தொடக்கத்திலிருந்து 7-ஆவதாக நிற்கிறான். இவன் 7-ஆவதாக நிற்கிறான் என்றால் நின்றான், அவனுக்கு பின்னால் இல்லை மொத்தம் 7 பேர் இல்லை வந்துட்டாங்க. வேறோட சேர்த்து 7-ஆவதாக இவன் நிற்கிறான் என்றால் பின்னுக்கு 16 7 போனால் 9 பேர் அங்கே நிற்பாங்க. அப்போ விடை அடுத்ததுக்கு 9. இப்படி நாங்கள் பார்க்க வேணும். அடுத்த இறுதி வினா, கட்டத்தினுள்ள அதிக எண்ணிக்கையில் காணப்படுபவை எவையாம்? அப்போ ஆங்கில எழுத்துக்களா, இலக்கங்களா, எழுத்துக்களான்னு பார்ப்போம். அப்போ நாங்கள் பார்ப்போம், ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை, ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை, அதே போல் இலக்கங்கள் எத்தனை,
அதேபோல் எழுத்துக்களை தினையண்டு பார்ப்போம். எழுத்துக்கள், இலக்கங்கள், ஆங்கிலம் விழாத்துக்கும் எத்தினையண்டு பார்த்தோம்னா இதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். அப்போ பார்ப்போம் ஆங்கில எழுத்துக்கள் எத்தினையண்டு கண்டு பார்ப்போம். ஆங்கில எழுத்துக்கள் ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஆங்கில எழுத்துக்கள் அப்போ எத்தனை இருக்குது? ஐந்து. அதே போல் இலக்கங்களை பார்ப்போம். இலக்கங்கள், இலக்கங்களை எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இலக்கங்கள் ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு. இலக்கங்கள் ஏழு. எழுத்துக்களை பார்ப்போம். எழுத்துக்கள் பார்க்க ஞாபகத்தில் இருக்க வேணும். எழுத்துக்கள், எழுத்துக்கள் ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. எழுத்துக்கள் எட்டு. ஏன் எட்டு போடுறோம் எழுத்துக்கள்? ஆங்கில எழுத்துக்களும் எழுத்துக்கள் தான், தமிழ் எழுத்துக்களும் எழுத்துக்கள் தான். ஆகவே இங்கே அதிக அளவில் இருப்பது எழுத்துக்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது எழுத்துக்கள், இது எழுத்துக்கள், பிஇம் எழுத்துக்கள் தான். ஏனென்றால் ஆங்கில எழுத்துக்கள் பொது தலைப்பில் வந்திருக்குது. பொது தலைப்புக்கு அதுவும் ஒரு எழுத்து. அது என்ன எழுத்தாக இருந்தாலும் எழுத்துக்கள் என்பது தலைப்பு பெயர். பேர்ந்து தான் அது பிரியுது, தமிழ் எழுத்து ஆங்கில எழுத்துக்கள். அப்போ எழுத்துக்கள் என்று பொது தலைப்பில் வந்தால் அது நாங்கள் எல்லா எழுத்துக்களும் அதுக்குள்ளே செய்கிறோம். சரியா? அப்போ எங்களுக்கு விடை மூன்றாவது சரியான விடை, மூன்றாவது எழுத்துக்கள் என்பது. ரைட். அப்போ நாங்கள் இதில் 40வது கேள்வியை பொறுத்தவரையில் 40வது கேள்வி அந்த தலைப்பை பார்க்கப்படும். சில வழியில் வரும் கேள்வி கிளிகள், அதே போல் பறவைகள், அதே போல் குயில்கள் என்று வரும். அப்போ அதிகூடிய எண்ணிக்கையில் இருப்பதுண்டா நாங்கள் இது வரும் குயில்களும் கிளிகளும் சேர்ந்த கூட்டுத்தொகையை அது வரும். ஆகவே நாங்கள் டெண்டின் கூட்டுத்தொகையும் சேர்த்து இதுக்கு நாங்கள் பறவைகள் என்ற தலைப்பை தான் நாங்கள் கொடுக்க வேணும். கிளிகளோ குயில்களோ கொடுக்க இயலாது. ஏன்னா ரெண்டையும் சேர்த்தா பறவைகள் என்ற சொல் வரும். ஆகவே எனவே நாங்கள் இதில் 40 வினாக்கள் பார்த்திருந்தோம். ஆகவே யாழ்ப்பாண வலயத்தினுடைய, அதாவது யாழ் வலயத்தினுடைய முன்னோடி வினாத்தாள் ஒன்றினுடைய பகுதி ஒன்று தொடர்பான வினாக்களை இதுவரை பார்த்திருந்தோம். பகுதி ஒன்று தொடர்பான வினாக்களுக்கான சகல விளக்கங்களும் இன்றைய வகுப்பிலே நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே எம்முடன் கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து பயன்பெற்று கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பொழுதிலே உங்களை சந்திப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.